மேட்டூர் அணை நிரம்பியுள்ளதால் விவசாய பணிகளுக்காக கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய்களில் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தண்ணீரை திறந்து வைத்தார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். மேட்டூர் அணை தற்பொழுது அதனுடைய நீர்மட்டமானது 120 அடி டி முழுமையாக அணை நிறைந்திருக்கிறது. இதனால் வந்து மேட்டூர் அணையிலிருந்து ஏற்கனவே சற்று முன்பாக 16 கன் பாலம் வழியாக உபரி நீர் திறக்கப்பட்டது. கடந்த மாதமே அதாவது வழக்கமாக ஜூன் 12 திறக்கப்பட வேண்டிய டெல்டா பாசனத்திற்கான தண்ணீரும் வந்து இந்த வருடம் பொறுத்தவரை மே மாதமே திறக்கப்பட்டது. அதுபோலவே தற்பொழுது மேட்டூர் அணையில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் கால்வாய் பாசனத்திற்கான தண்ணீர் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து திறந்து வைத்திருக்கிறார்கள். மேட்டூர் அணையிலிருந்து ஈரோடு மற்றும் சேலம் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த கால்வாய் பாசனமானது வந்து ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதங்களில் வந்து திறக்கப்படுவது வழக்கம். தற்பொழுது அணை நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஏற்கனவே நிரம்ப உள்ள இருந்த நிலையில் நேற்றே வந்து இன்று முதல் கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கான அரசாணை அனுமதி நேற்று வந்து தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் அவர்கள் மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய அந்த கால்வாய் பாசனத்திற்கான தண்ணீர் திறக்கும் மதகுகளை வந்து மின் மோட்டார் மூலமாக தற்பொழுது இயக்கி அந்த தண்ணீரை திறந்து வைத்திருக்கிறார். அந்த கால்வாய் வழியாக தற்பொழுது முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கனடி வீதம் வந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இது படிப்படியாக வினாடிக்கு 2000 கனடி வீதமாக அதிகரிக்கப்பட உள்ளது. இந்த கால்வாய் பாசனத்தின் மூலமாக ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலங்கள் வந்து பாசன வசதி பெற உள்ளது. தற்பொழுது மேட்டூர் அணை 120 அடி எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உபரி நீர் போக்கி வழியாக 16 கன் பாலம் வழியாக வினாடிக்கு 50,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த கிழக்கு மேற்கு கால்வாய் மூலமாகவும் வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் வந்து தற்பொழுது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. பலா நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.